நெக்ஸ்ட் வந்து 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.3 கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். சால்வ் த க்யூபிக் ஈக்குவேஷன். இது சம சாதாரண சம நம்ம 10th போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சம் இது. ஸோ -3 = 0. நவ் வி ஃபைண்ட் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். இப்போ இதே ஆட் பண்ணு, இதே ஆட் பண்ணு. அப்போ 2 + 10 = 12. அதே மாதிரி இதே ஆட் பண்ணினா -9 - 3 = -12. தேர்ஃபோர் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் = 12. ஸோ விச் இம்ப்ளைஸ் x-1 இஸ் ஏ ஃபேக்டர். இந்த மாதிரி வந்ததுன்னா x- என்பது ஒரு காரணி. அப்போ வி யூஸ் சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷனுங்கிறப்போ யூ கலெக்ட் ஆல் த கோஎஃபிஷியன்ட். என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? 2, தென் -9, -10, -3. அப்போ இங்கே -1 வந்ததுன்னா +1 எடுத்துடுவோம். ஸோ 2, தென் இங்கே 2 - 7 - 7 - 3 - 3. அப்போ ரிமைண்டர் என்ன? 0. கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான் வரும், ஏன்னா இது அது வந்து ஒரு ஃபேக்டர். அப்போ வாட் இஸ் த கோஷன்ட்? 2x² - 7x + 3 = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -7. ஸோ -6 - 1 இங்கே /2. இது கேன்சல் பண்ணால் 3. ஸோ x-3 தென் 2x - 1 = 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் x = 3 அண்ட் x = 1/2. தேர்ஃபோர் சொல்யூஷன் சார் என்னென்ன? x = ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? x-1. ஸோ இது டோட்டலாக இப்படி இருக்கலாம். x-1 ஃபேக்டர்ஸ் x-1 x-3 2x - 1. தேர்ஃபோர் சொல்யூஷன் x = 1, 3, 1/2. ஸோ நவ கொஸ்டின் நம்பர் 2 8x³ - 2x² - 7x + 3. இப்போ இந்த ஆடு x³ இதுவும் எடுத்துக்க, இதுவும் இதுவும் எடுத்துக்க. அப்போ இங்கே என்ன வரும்? 8 - 7 = -1, தென் -2 + 3 = +1. சாரி, இது +1. இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வருது. இந்த மாதிரி ஈக்குவலாக வந்ததுன்னா ரெண்டுமே சேம் சைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைன். ஆப்போசிட் சைனுங்கிறப்ப x-1 இஸ் ஏ ஃபேக்டர். சேம் சைன் அப்படின்னா ஹியர் யூ ரைட் சேம் சைன். x+1 இஸ் ஏ ஃபேக்டர். ஸோ x+1 என்பது ஒரு காரணி. அப்போ வி யூஸ் சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் எடுத்துகிட்டு கோஎஃபிஷியன்ட் வந்து 8 -2 - 7 தென் 3. இப்போ x+1 வந்ததுன்னா நம்ம -1 எடுத்துடுவோம். 8 - 8 - 10 தென் +10 இங்கே 3 தென் -3. ஸோ இது 0. ஸோ வாட் இஸ் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்? 8x² - 10x + 3 = 0. ஸோ இங்கே என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 24, தென் ஆட் பண்ணால் -10. ஸோ -6 - -4 இல்லையா? ஸோ /8/8. இது கேன்சல் பண்ணினா 2 times, இங்கே 2 times எடுத்தால் 3, இங்கே 4. ஸோ 4x - 3 தென் 2x - 1. தேர்ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆர் காரணிகள். என்னென்ன காரணிகள் நமக்கு கிடைச்சது? ஃபஸ்ட்டு பிகினிங்கில் x+1, தென் 4x - 3, தென் 2x - 1. தேர்ஃபோர் சொல்யூஷன் x = +1 - 1 தென் 3/4 தென் 1/2. ஸோ இந்த சொல்யூஷன் கரெக்டானுங்கிறதுக்கு இந்த ஏதோ ஒன்று எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். 8x³ - 2x² - 7x + 3 இல்லையா, இதில் எக்ஸ் வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி போடு. ஸோ 8 - -1³ - 1² - 7 - -1 தென் 3.
அப்போ இங்கே மைனஸ் 8, இங்கே மைனஸ் போயிடும், மைனஸ் 2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, தென் 3. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 10 ப்ளஸ் 10, ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இது சொல்யூஷன் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்போ